நான் உங்கள் அன்பரசன். டேங்க் பிளாக் ஓட் லைன் போகிற வழி இது. இந்த பிரிட்ஜி, இந்த பிரிட்ஜி எப்போ கட்டினாங்கன்னு சொன்னால் 1914 19 ஜான்டேல் எப்படில அந்த அப்போ கட்டிக்கிற பிரிட்ஜி இது, அப்போ தான் திறந்துக்கிறாங்க. இங்கே அது டேட்டாக இருக்குது 1914. இப்போ ஒரு காஷன் எச்சரிக்கை போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி என்ன போட்டுருக்காங்கன்னா, ஆஸ் பர் செக்ஷன் 147 ஆஃப் தி ரயில்வே ஆக்ட் 1989, இதுவா இது பிரகாரம் பனிஷபிள்ன்றான். ஆஸ் பர் செக்ஷன் 147 ஆஃப் தி ரயில்வே ஆக்ட் 1989 என்ன பனிஷபிள்னு பார்த்தா 6 months ப்ளஸ் போட்டுறாங்க. முக்கியம் ஏ பனிஷபிள் ஆஃப் அஃபென்ஸ் வித் இம்ப்ரீஸ்மெண்ட் அப் டு 6 months. எதுக்குன்னா நீ இது கிராஸ் ஆகக்கூடாது. ஏன் அவங்க சேப்பர் சைட் ஆகிக்கலாம். ரயில்வே பிரிட்ஜு ரொம்ப மோசமாக இருக்குது, தண்ணியும் வந்து நிற்குது. தயவு செய்து ரயில்வே இலாகா, ரயில்வே துறை வந்து இப்போ டென்னன்ஸ் பிரிட்ஜ் பண்ணிக்கிறீங்க, ஸ்விங் பாத்லேன் கேண்டிஸ் பண்ணிங்க, இது அது கூட அது அண்டர் பார்ஸு, இது கம்மி தான் அமௌண்ட் சேங்ஷன் பண்ணி இமீடியட்டாக வந்து இதை புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வட்டார மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். கோரமண்டல் பகுதி இந்த பழைய பிரிட்ஜ் ஆக்சுவலாக தண்ணி போகிறதுக்காக வந்து இது வெள்ளக்காரங்க பண்ணுது. இன்றைக்கி வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் தான் இதை முன்னின்று பண்ணோம். மக்கள் நடமாட்டம் இப்போ மாட்டிச்சு. நாளைக்கு இந்த பிரிட்ஜே வந்து என்ன கீழே வந்துச்சா நிலைமை பாரு. வராங்க அப்படியே ரிவர்ஸ் போகிறாங்க பாரு, வந்து அப்படியே ரிவர்ஸ் போகிறாங்க பாரு. இந்த நிலைமை இருக்கக்கூடாது. தயவுசெய்து மக்கள் வந்து இந்த பக்கம் ட்ராவல் பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள்.